Hi friends, welcome to our channel. நம்ம சமையலறை. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான கோதுமை பாயசம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாயசம் செய்யறதுக்குனே கோதுமை தனியா வைக்கிறது இந்த மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ்ல 1/2 கிளாஸ் எடுத்துர்க்கேன். கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். 300 ml நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துர்க்கேன். கோதுமையை வேக வைக்கிறதுக்கு நம்ம கழுவி வச்சிருக்க கோதுமையை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் கோதுமைக்கு 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தியாச்சு. இப்ப மூடி போட்டுட்டு 6 ல இருந்து 8 விசில் விட்டு எடுத்துறலாம். கோதுமை நல்லா வேகட்டும். கோதுமை வேகிறதுக்குள்ள வெல்லம் கரைச்சிடலாம். நான் 400 கிராம் வெல்லம் எடுத்துக்கேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா போதும். இது நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்ப நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். விசில் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஓபன் பண்ணிடலாம். இத நல்லா கலந்து விட்டுடலாம். கோதுமை நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெள்ளப்பாகு சேர்த்துக்கலாம். இத கலந்துடலாம். இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துக்கலாம். இத நல்லா கலந்துடலாம். பாலும் நல்லா கொதிச்சு வரணும். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட 7 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு, நல்லா கொதிச்சிருச்சு எல்லாமே. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை தாளிக்கிறதுக்கு பேன் வச்சிருக்கேன். நெய் சேர்த்திடலாம். உருகட்டும். எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க. நெய் சூடாயிடுச்சு. முந்திரி சேர்த்திடலாம். கலர் மாறினா போதும். முந்திரி கலர் மாறிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அடுத்து திராட்சை சேர்த்திக்கலாம். உப்பி வரட்டும். நல்லா உப்பிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தாளிச்சு வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் பாயசத்துல சேர்த்துக்கலாம். இத நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான கோதுமை பாயசம் தயாராகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.